ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மே 31 ஏகப்பட்ட பேர் ஓய்வு பெற போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல்கள் என்ன, இதை பற்றி பார்க்கலாம். 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களுக்கான உத்தேச காலி பணியிட மதிப்பீடு தயார் செய்ய ஏதுவாக 3105 31/5/2022 உள்ளவாறு காலி பணியிடங்கள் மற்றும் 2022 மற்றும் 2023 ஆண்டு கல்வியாண்டிற்கான 2/6/2022 முதல் 31/5/2023 முடிய ஓய்வு பெற உள்ள அனைத்து வகை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து விவரத்தினை இத்துடன் இணைக்கப்பட்டோம். ஸோ இந்த விவரத்தை தற்சமயம் சேகரிச்சிட்டு வராங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாமே. இந்த விவரத்தை இன்றைக்கி டீட்டெயிலாக அவங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும். ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் எல்லாமே, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ காலி பணியிடங்கள் எல்லாமே இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஏன்னா 58 to 60 வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. ஸோ 2 பல்க் வேக்கன்சிஸை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 7000 வேக்கன்சிஸாவது நம்ம எதிர்பார்க்க முடியும்னு கூட நம்ம சொல்ல முடியும் இந்த ஆண்டு வேக்கன்சிஸோடைய. ஸோ அடுத்து தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் இறுதியில் பள்ளிகள் திறப்பு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதுவும் இல்லை, 9 to 9 வரையிலான மாணவர்களுக்கு மே 14 முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பு சற்று முன் வந்தது. ஆனால் பட் தற்சம் அந்த தேதியும் ஜூன் 13 திறக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, ஜூன் 27 திறக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10, 11 மற்றும் 12 மாணவர்கள் பொதுத் தேர்வு விடைத்தார்கள் சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியர்கள் ஜூன் மாதத்தில் திருத்த உள்ளன. மேலும் ஆசிரியர்கள் பயிற்சி உள்ள பள்ளி உட்கணப்பு மேம்படுத்தல் போன்ற நடைபெறுவதால் 1 to 9 மாணவர்களுக்கு ஜூன் மாத இறுதியில் பள்ளிகள் திறப்பு உள்ளதாக வாய்ப்புகள் வெளியாகியுள்ளது. பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ 1 to 9 பார்த்தீங்கன்னா ஜூலையில் கூட திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10, 11, 12 வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதியில் திறந்துருவாங்க. ஸோ அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை? ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய ப்ராசஸ் தற்சமயம் போயிட்டுருக்கு, அதை முடித்த உடனேயே முதுகலை பட்டதாரியுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரம் இல்லை அது கண்டாட்டு வாரத்தில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டே நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.